ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கேண்டீன் ஜியோஃபைட்ஸ். இன்னைக்கு நான் அந்த வீடியோவில் உங்கள்கிட்ட ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன். இந்த கதையை கேட்டு முடிக்கும் போது கண்டிப்பாக உங்கள் லைஃப்பில் ஒரு சேஞ்ச் ஏற்படும் நம்புகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு ஊரில் ஒரு சின்ன பையன் இருந்தானா, அவனுக்கு வந்து ரொம்ப பெரிய ஆசையம் என்னென்னா, இந்த உலகத்தையே நான் வந்து ஒரு நாள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தானா. சில வருஷங்களாவது 20-25 வயசாவது ஓரளவு மெச்சூரிட்டி அடைகிறான். அதுக்கப்புறம் தோணுது, நம்மளால இந்த உலகத்தெல்லாம் மாற்ற முடியாதுப்பா, உலகம் வந்து ரொம்ப பெருசு, அதனால நம்மளோட கண்ட்ரியை வந்து மாற்றலாம் அப்படின்னு நினைக்கிறானா. கண்ட்ரியை மாற்றலாம் நினைக்கிறான். அதே மாதிரி சில வருஷங்களாவது ஒரு 40-50 வயசு ஆகுது. அதுக்கப்புறம் ஒரு விஷயம் அவனுக்கு தோணுது, இந்த நாடு வந்து ரொம்ப பெருசுப்பா, நம்மளால இந்த நாட்டெல்லாம் மாற்றவே முடியாது, அதனால அதையும் கைவிட்டுறான். கடைசியா லாஸ்ட் சான்ஸா ஒரு விஷயத்த கையில் எடுக்கிறான், நம்ம வந்து நம்மளோட ஃபேமிலியை மாற்றலாம் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறான். அப்படி நினைக்கும் போது அவனோட ஃபேமிலியை மாற்ற வந்து அவன் ட்ரை பண்றான். அவன் கடைசியாக அந்த லாஸ்ட் அட்டம்ப்லேயும் ஃபெயில் ஆகுறான். அவனால அவனோட ஃபேமிலியை கூட மாற்ற முடியல. கடைசியாக ஒரு நாள் அவன் சாகும்போது பெட்டில் இருந்துக்கிட்டு ஒரு விஷயத்தை யோசிக்கிறான், நம்ம வந்து இந்த உலகத்தை மாற்ற நினைச்சோம், நம்மளோட நாட்டை மாற்ற நினைச்சோம், நம்மளோட ஃபேமிலியை மாற்ற நினைச்சோம், ஆனால் கடைசி வரைக்கும் நம்மளை நம்மளை மாற்றிக்கவே இல்லையா அப்படிங்கிற விஷயத்த வந்து கடைசியில் உணர்றான். அவன் வந்து நம்ம மாதிரி இருந்தேன்னா நம்மள ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு நம்மளோட ஃபேமிலி இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி நம்மளை என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணி நம்மளோட கண்ட்ரியை வந்து நம்ம மாற்றிருக்கலாம். யாருக்கு தெரியும், ஒருவேளை அந்த பையன் வந்து இந்த உலகத்தையே கூட மாத்திருக்கலாம். ஒரு குழந்தை எப்படி நடக்கிறதுக்கு முன்னாடி தவழ்ந்து தவழ்ந்து அதுக்கப்புறம் தான் நடக்க கத்துக்குது. நம்ம வந்து மேக்ஸ்ல கூட பாத்துருக்கோம், அடிஷன் சப்ராக்ஷன் கத்துக்கிட்டு அதுக்கப்புறம் தான் அல்ஜிப்ரா எல்லாம் கத்துக்கிறோம். அந்த மாதிரி நம்ம ஒரு விஷயத்த மாத்தணும்னு நினைச்சோம்னா ஃபர்ஸ்ட் நாம மாறணும், அதுக்கடுத்து அடுத்தவங்களை மாத்த முடியும். இந்த உலகத்திலேயே மாத்தின பெரிய பெரிய மனிதர்களான மகாத்மா காந்தியா இருக்கட்டும், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனா இருக்கட்டும், பில்கேட்ஸா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் அவங்க மாறினாங்க, அதுக்கப்புறம் தான் இந்த உலகத்தையே மாத்தினாங்க. உங்க லைஃப்ல எந்த ஒரு சேஞ்ச் ஏற்படுத்தினாலும் ஃபர்ஸ்ட் நீங்க மாறணும், அதுக்கடுத்து தான் அடுத்தவங்களை மாத்தணும். இட் இஸ் இன்சைட் அவுட், நாட் அவுட் சைட் இன். மாற்றத்தை நம்ம கிட்டே தொடங்குவோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம கேண்டீன் ஜியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய கண்டிப்பான